அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கிராமத்தில் வணங்கக்கூடிய பெண் தேவதைகள், அதாவது பெண் சாமி யார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். பொதுவாக இந்த தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த கிராமத்தில் வணங்கக்கூடிய இந்த பெண் தேவதைகளுடைய வழிபாடு ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்கு. ஆண் தெய்வங்களுக்கு ஈக்குவலாக பெண் தெய்வங்களையும் வழிபடுறது வந்து ரொம்ப காலமாகவே கடைபிடிச்சிட்ருக்காங்க. ஆண் தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, முனீஸ்வரர், கருப்பசாமி, பைரவர், ஐயனார், மதுரை வீரன் இந்த மாதிரி கடவுள்கள் வந்திருப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக குலதெய்வமாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி பெண் தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, சப்தகன்னி வழிபாடு, கண்ணகி வழிபாடு, காளி, முப்படாதி, இசக்கி, எல்லையம்மன், பெரியாச்சியம்மன், பேச்சியம்மன், பிரம்மசக்தி, நீலியம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே போகுது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஔவையார் கூட வழிபடுற பழக்கம் உண்டு. ஔவையாருக்கு என்ன அப்படின்னா, ஒரு விதமான ஒரு கொழுக்கட்டை படைச்சி வழிபடுறாங்க. அந்த பூஜை வந்து இரவு நேரத்தில் தான் நடக்கும். இதில் வந்து ஆண்கள் வந்து பங்கேற்க முடியாது. அதே மாதிரி ஆண்கள் வந்து அந்த கொழுக்கட்டையை வந்து சாப்பிடவும் கூடாது அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா தென் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி பெண் தெய்வங்கள் வழிபடக்கூடிய அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா, அந்த கோயிலில் ரெகுலராக வழிபடுறவங்களுக்கோ இல்லை அந்த கோயிலில் பூஜை பண்ணுறவங்களுக்கோ அந்த அம்மனுடைய அருள் வந்து இறங்குறதா நம்புகிறாங்க. அந்த டைமில் அவர் என்ன வாக்கு சொல்கிறாரோ, ஏதாவது ஒரு எதிர்கால பலன்கள் சொன்னார் அப்படின்னா அது வந்து அருள் வாக்காக மக்கள் ஏற்றுக்கிறாங்க. ஜாதக ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் கேதுவோட தொடர்பு வந்து அதிகமாக இருந்தது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா இந்த மாதிரியான அருள் வாக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பொதுவாக அந்த சப்த கன்னியர் வழிபாடு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக வட தமிழ்நாடு, அதாவது மதுரைக்கு, மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் உள்ள ஏரியா எடுத்துக்கோங்களேன், அது வட தமிழ்நாடுன்னு வச்சுட்டிங்கன்னா இந்த இடத்துல பரவலாக அதிகமாக இருக்குது. இதில் வந்து ஒரு 7 கன்னி தெய்வங்களை வந்து வழிபடுறாங்க. அவங்க பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பிரம்மேஸ்வரி, கௌமாரி, வராகி, வைஷ்ணவி, சாமுண்டி, மகேஸ்வரி, இந்திராணி அப்படிங்கிற மாதிரி பேர் கொடுத்துருக்காங்க. இந்த 7 பெண் தெய்வங்களுக்கு கிட்டத்தட்ட சிலர் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஆண் கடவுளுடைய துணை மாதிரி சொல்கிறாங்க. சிவன், முருகன் அவங்களுடைய துணை மாதிரி இந்த 7 பெண் தெய்வங்களை வந்து சொல்கிறாங்க. இந்த பழக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வட தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது, தென் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் தென் தமிழ்நாட்டிலையும் இந்த வழிபாடு இருக்குது, கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து இருக்குது. பொதுவாக கன்னி தெய்வம் அப்படிங்கிறது வந்து வீட்டில் யாராவது இறந்துருந்தாங்கன்னா அது கும்பிட்றது வேறு, இது வந்து இந்த சப்த கன்னி வழிபாடு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதே இது தென் தமிழ்நாடு பக்கம் வந்துட்டிங்க அப்படின்னா இந்த சப்த கன்னி வழிபாடை விட இசக்கியம்மன், பேச்சியம்மன், முப்படாதி, மாடத்தி இந்த மாதிரியான பெயர்களில் உள்ள பெண் தெய்வங்களை வழிபடுறது வந்து பார்க்க முடியுது. அதே இது இந்த இசக்கியம்மன், பேச்சியம்மன், முப்படாதி, மாடத்தி இந்த வழிபாடுகள் வந்து வட தமிழ்நாட்டில் அதிக அளவு இல்லை தென் தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது. நீங்கள் மொஹஞ்சதாரோ ஹரப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் கூட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 7 கன்னியர் வழிபாடு வந்து இருக்குதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகங்கள் கூட அந்த காலத்தில் இருந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில அகழ்வாராய்ச்சி பொருட்கள்லாம் கூட நமக்கு கிடச்சிருக்கு. இந்த இந்த படத்தை பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 7 பெண் தெய்வங்களுடைய, ஒரு 7 பெண்களுடைய ஒரு குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வேளை அந்த சப்தகன்னி ஒரு வழிபாடு அப்படிங்கிறது அப்போ இருந்தே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்துது. அதே மாதிரி கண்ணகி வழிபாடும் ரொம்ப முக்கியமாக பண்ணுறாங்க. மதுரை எரிச்ச கண்ணகி வந்து கேரளாவில் கொல்லம்ன்ற இடத்துல கொடுங்கல்லூர் பகவதியாக இப்போவும் வழிபடுறாங்க. அந்த கோயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில உக்கிரமான ஒரு பூஜைகள் வழிபாடுகள்லாம் இருக்குது. அங்கே வந்து கண்ணகியை வந்து காளியாக பகவதியாக வழிபடுறாங்க. இந்த சில மந்திரவாதிங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மோகினி, குரளி, யட்சினி, குட்டிச்சாத்தம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பெண் தேவதைகளை வழிபட்டு வசியப்படுத்தி வச்சுட்டு தான் இந்த பொதுவாக அந்த ஏவல் பிள்ளை சூனியம்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. இதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்குதுன்னு தெரில. ஆனால் அவங்க ஏதோ சில குறிப்பிட்ட மந்திரங்களை நம்ம தினசரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கும் போது இந்த குரளி, யட்சினி, மோகினி மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கட்டுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய நம்பிக்கை. நன்றி.